வணக்கம் இதில் லங்காபூரின் இந்திய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இந்திய விமானப்படைக்கு வரும் ஆண்டுகளில் நூற்றி ஐம்பத்தி ஆறு இலகரக ஹெலிகாப்டர்கள் வாங்க திட்டம் விமானப்படை தலைமை தளபதி தகவல் நாற்பது கனடா தூதரக ஊழியர்களை மீளப் பெறுமாறு இந்தியா வலியுறுத்தல் இந்து கோவில்களை திமுக அரசு நிர்வகிப்பதை காங்கிரஸ் தட்டி கேட்குமா பிரதமர் கேள்வி இந்தியாவுடன் நெருக்கமான உறவை தொடர ஆர்வமாக இருப்பதாக கனடா பிரதமர் ஸ்டூடோ பேஜ் இமாச்சல பிரதேசத்தில் முக்கிய இடங்களை குறிவைத்து எழுதப்படும் காலிஸ்தான் ஆதரவு வாசகங்களை போலீசார் அளித்துள்ளனர் இந்திய விமானப்படைக்காக வரும் ஆண்டுகளில் நூற்றி ஐம்பத்தி ஆறு இலகு ஹெலிகாப்டர்கள் வாங்குவதற்கான ஒப்பந்தத்தில் ராணுவத்துடன் இணைந்து கையெழுத்திட உள்ளதாக விமானப்படை தலைமை தளபதி வி ஆர் சௌத்ரி தெரிவித்துள்ளார் அக்டோபர் எட்டாம் தேதி விமானப்படை தினத்தை முன்னிட்டு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஹெலிகாப்டர்கள் வாங்குவதற்கான ஒப்பந்த மதிப்பு நாற்பத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் என்றும் எழுபது ஹச்டிடி நாற்பது ரக பயிற்சி விமானங்களுக்கான ஆறாயிரம் கோடி ஒப்பந்தத்தில் ஏற்கனவே கையெழுத்திட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் இதேபோல் விமானங்கள் ஏவுகணிகள் உள்ளிட்ட தளவாடங்கள் வாங்க ஒப்பந்தங்கள் மேற்கொள்ள உள்ளதாக குறிப்பிட்ட சவுதாரி இந்த ஒப்பந்தங்கள் நிறக்குரிய ஏழு முதல் எட்டு ஆண்டுகளில் நிறைவேற்றப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் சீனாவும் பாகிஸ்தானும் தொழில்நுட்பத்தை மாற்றுவதை குறிப்பிட்ட சவுத்ரி இரு நாடுகளுக்கு இடையிலான முன்னேற்றங்களை உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் கூறியுள்ளார் தங்களது நாட்டில் உள்ள சுமார் நாற்பது தூதரக ஊழியர்களை மீள பெறுமாறு இந்தியா கனடாவிடம் கூறியுள்ளது இதன்படம் பத்தாம் திகதிக்கு மேல் இந்தியாவில் தங்கியிருப்பவர்கள் ராஜதந்திர விளக்குகளை இழப்பார்கள் என இந்தியா அறிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது காலிஸ்தான் அமைப்பின் தலைவர் ஹர்தீப் சிங் நிஜார் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் இந்திய அதிகாரிகளுக்கு தொடர்பு காணப்படுவதாக கனடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ குற்றம் சாட்டியிருந்தார் ഇന്ന നിലയിൽ ഇരുനാട് കടയിലാണ് ഉറവി വരസം ഏർപ്പെട്ടുള്ളതാകും തെലുങ്കാനാവിൽ ഇരണ്ടായിരത്തി പതിനെട്ടിൽ നടപെ സട്ടസഭേതീയിൽ ഭാരത് രാഷ്ട്രീയ സമുദ്രി കക്ഷിയെ ചേർന്ന കെ ചന്ദ്രശേഖർ രാവ് തലമുണ്ട് കക്ഷി വെറ്റിപെട്ട അവർ ആക്ഷി അമർ ഇവരുടെ ഇരുതിക്ക് തെലങ്കാന മാറ്റി പത്തൊമ്പത് ഇടങ്ങൾക്കാണ് സട്ടസഭേത வரவிருக்கும் தேர்தலில் தெலுங்கானாவில் ஆட்சியை பிடிக்க மத்தியில் ஆளும் பாஜகவும் தீவிரம் காட்டி வருகிறது இதனையொட்டி அம்மாநிலத்தில் உள்ள நிஜாபாபத் நகரில் அக்கட்சி ஏற்பாடு செய்திருந்த பொதுக்கூட்டத்தில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றினார் தனது நிகழ்ந்த உரையில் கேசிஆர் ஆட்சியை விமர்சித்த மோடி தமிழ்நாட்டில் ஆளும் திமுகவையும் தாக்கி பேசினார் தமிழ்நாட்டில் இந்து கோவில்களை திமுக அரசாங்கமே எடுத்து நடத்தி வருகிறது அரசின் முழு கட்டுப்பாட்டில் கோவில்கள் உள்ளன அவ்வாறு அவர்கள் செய்யும் போது கோவில் சொத்துக்கள் நிலங்கள் வீடுகள் செல்வங்கள் மற்றும் பக்தர்கள் வழங்கும் காணிக்கைகள் கொள்ளை போவதையும் தடுக்க முடியாமல் அரசிய கொள்ளைக்கு துணை நிற்கின்றது கோவில்களை மாநில அரசாங்கமே எடுத்து நடத்த அரசு உரிமை உள்ளதா மாநிலத்தில் உள்ள சிறுபான்மையினரின் வழிபாட்டு இடங்களை அரசு தொடுவதில்லை ஆனால் இருந்து வரும் இந்துக்களின் கோவில் நிர்வாகத்தில் மட்டும் திமுக அரசு தலையிடுவது ஏன் தனது கூட்டணி கட்சியான திமுக இவ்வாறு செய்வதை காங்கிரஸ் தட்டி கேட்குமா இந்துக்களுக்கே கோவில் நிர்வாகத்தை திருப்பி அளிக்கும்படி திமுகவை கேட்குமா இவ்வாறு மோடி கேள்வி எழுப்பினார் கோவில்களின் மாநிலம் என அழைக்கப்படும் தமிழ்நாட்டில் ஆயிரம் வருடத்துக்கு மேற்பட்ட கோவில்கள் மட்டுமே நானூறுக்கும் மேல் உள்ளது குறிப்பிடத்தக்கதாகும் இந்தியாவுடன் மோதல் போக்கை அதிகரிக்க கனடா விரும்பவில்லை என கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தெரிவித்துள்ளார் இதுகுறித்து பேசிய அவர் கனடாவும் அதன் நட்பு நாடுகளும் இந்தியாவுடன் தொடர்ந்து நல்ல உறவில் இருப்பது மிகவும் முக்கியமானது என்றார் இந்தியா வளர்ந்து வரும் பொருளாதார நாடு என குறிப்பிட்ட ட்ரூடோ நெருக்கமான உறவுகளை உருவாக்குவதில் தாம் தீவிரமாக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் அதே நேரத்தில் நியூயார்க் கொலையில் முழு உண்மைகளையும் தாங்கள் பெறுவதை இந்தியா உறுதி செய்ய வேண்டும் என்றும் ஜஸ்டின் ட்ரூடோ குறிப்பிட்டுள்ளார் இமாச்சல பிரதேசத்தின் காங்ரா மாவட்டம் தர்மசாலாவில் உள்ள அரசு அலுவலகத்துக்கு வெளியே எழுதப்பட்டிருந்த காலிஸ்தான் ஆதரவு வாசகங்களை போலீசார் அளித்தனர் சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிந்துள்ள தர்மசாலா காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வருகிறது தலைநகர் டெல்லி பஞ்சாப் கரியானா உள்ளிட்ட மாநிலங்களில் முக்கிய இடங்களை குறிவைத்து அவர்கள் காலிஸ்தான் ஆதரவு வாசகங்களை அண்மை காலமாக எழுதி வருகின்றனர் கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி டெல்லி காஷ்மீர் கேட் மேம்பால சுவரிலும் காலிஸ்தான் ஆதரவு வாசகங்கள் எழுதப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள லங்கா ஃபுட் டாட் காம் என மது தளத்தோ ஒருங்கிணைந்திருங்கள் நன்றி நம்ம லங்கா ஃபுட் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க